பரதுரையானத்தில் உங்களோட ஒரு நிமிடம். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் செய்திகள் கொடுப்பதற்கு ஏதுவாக பாவம் தான் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே வருத்தக்கூடிய ஒரு செய்தி. பாவம் பாவம் பாவம், என்ன பாவம் செஞ்சனோ, என்ன பாவம் பண்ணானோ, என்ன பாவம் பண்ணேனோ, என்ன பாவம் பண்ணாலோ, பாவம் பாவம் பாவம். பாவங்கிற வார்த்தையை சொல்லாதவன் மனிதனே இல்லை. ஏனென்றால் மனிதனே ஒரு பாவப்பறி, பவப்பறி. மனிதன் தன்னுடைய வினைகளை அனுபவிக்க வந்திருக்கிறான், பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்க வந்திருக்கிறான். பாவம், அப்போ இந்த பாவங்கிறது எங்கே வருது? பாவம் பாவத்துடைய மூலக்கூறு, தோற்றக்கூறு பார்த்தீங்கன்னா, பாவம் செய்வதற்கு ரெண்டு பேர் வேணும். ஒருவன் பாவம் செய்யணும், இன்னொருத்தையும் பாதிக்கப்படணும். இந்த ரெண்டு பேர் என்ன பாவமே கிடையாது, யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு பேர் இந்த பாவம் தீர்ந்தாக்கம் புண்ணியம், இந்த பாவம் தீர்ந்தாக்க பாவம் தான் துன்பம். துன்பம் தீரணும்னா பாவம் தீரணும், பாவம் தீரணும்னா துன்பம் தீரணும், துன்பம் தீரணும்னா திருந்தணும். அதான் முக்கியம். திருந்துறனா என்ன செய்யுது? இப்போது ஒருத்தர் பாவம் பண்ணிட்டான், அவன் வருந்தணும், பாதிக்கப்பட்டான் இல்லையா, அவன் மன்னிக்கணும். இதுதான் பாவத்துக்கு தீர்வு, பிராயசித்தம். இதுதான் பாவத்துக்கு இப்படி தீர்வை தேடி எங்கெங்கோ எங்கெங்கோ போகிறாங்க, பரிகாரம் அது இது என்னமோ பண்ணுறாங்க. இதெல்லாம் புற உலகத்திற்கான செயல்பாடு, அக உலகத்திற்கான கிரியை தான் மிக மிக முக்கியம். உள்ளுக்குள்ளே மாற்றம் வேணும். அந்த மாற்றம் எப்படி என்றால், பாவம் செஞ்சமே ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேனேன்னு வருந்தணும். யாருக்கு பாவம் செய்யணும் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஒரு பையன் பாதிக்கப்பட்டவன், அவனால் என்ன பாதிக்கப்பட்டான், வருந்திட்டான், தன்ட்ட மன்னிப்பு கேட்டான். இனிமேல் அவனை எதிர்த்து வயிற்றி எரிந்து அவனை சவித்து கொண்டு இருந்து பிரயோஜனம் இல்லை, வேண்டாம் அப்பா மன்னிச்சிட்டேன் நல்லா இருக்கு, இனிமேல் அவனை மன்னிக்க முடியும். இந்த இரண்டும் சங்கமித்து விட்டால் பாவத்திற்கு தீர்வாயிடும். பாவம் செஞ்சவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும், பாதிக்கப்பட்டவனுக்கு அந்த பாதிப்பால் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும், அங்கே ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டு அவன் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைக்கு மாறும். எனவே பாவத்தை நீங்கள் சேதையை பற்றி கொள்ளப்படாதீர்கள், அதுக்கு வருந்துங்கள், திருந்துங்கள், விட்டுக் கொடுங்கள், மன்னியுங்கள்.